கோவையில் அதிகாலையில் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் தடை செய்யப்பட்ட ஒரு டன் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவின் பேரில் ஆபரேஷன் 2.0 என்ற பெயரில் கஞ்சா மற்றும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை மற்றும் கடத்தலை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து குட்கா மற்றும் கஞ்சா பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடுவோரை போலீசார் கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் உக்கடம் லாரிப்பேட்டை அருகே அதிகாலை 3:30 மணியளவில் உக்கடம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது லாரிப்பேட்டைக்கு வந்த லாரி ஒன்று தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அதில் மூட்டை மூட்டைகளாக குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து லாரியில் வந்த கரும்பு கடையைச் சேர்ந்த ஆஷிக், மொய்தீன் மற்றும் காரமடையைச் சேர்ந்த தேவேந்திரன் ஆகிய 3 பேரை பிடித்து விசாரணையை மேற்கொண்டனர். முதல்கட்ட விசாரணையில் வடமாநிலத்தில் இருந்து கோவையில் சில்லறை விற்பனைக்காக குட்கா பொருட்கள் எடுத்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த குட்கா பொருட்களின் உரிமையாளர்கள் யார், எங்கிருந்து குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.